அனைவருக்கும் வணக்கம். நினைக்கிறது நல்லதாக நினைப்போம், நடக்கிறதும் நல்லதே நடக்கும். 14/4/2022 இந்த நாளில் தான் தமிழ் புத்தாண்டு வருது. ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு வரும். இந்த புத்தாண்டு வியாழக்கிழமையில் வர்றதுனால குரு பகவானுக்கு விசேஷமான நாள். புத்தாண்டு அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் மங்கள நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். செல்வத்துக்கு என்றைக்குமே குறைவு இருக்காது. எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம குடும்பத்தில் இந்த வருஷம் முழுவதுமே சந்தோஷம் இருக்கிறதுக்கும் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தானத்தை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறேன். தமிழர்களுக்கு எப்போதுமே தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கும்போது, நாள் குறிக்கும்போது தமிழ் மாதத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஒரு சில தமிழ் மாதங்களில் சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்த்துடுவோம். அந்த அளவுக்கு தமிழ் மாதத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தொடச்சி கழுவி சுத்தம் பண்ணி தெய்வங்களோட படத்துக்கெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் முதல் நாளே செஞ்சு முடிச்சிடணும். புத்தாண்டு அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டுட்டு மாவிளை தோரணம் கட்டாயமாக கட்டணும். எந்த வீட்டில் மாவிளை தோரணம் கட்டி இருக்குதோ அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள நுழைய வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு அவசியம் குடும்பத்தோட எல்லாரும் வீட்லேயும் பூஜை பண்ணுறதோட கோவிலுக்கும் போயிட்டு வரணும். வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவான் வழிபாடு சிறப்பானது. அன்னைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கிறது வழக்கத்தில் உள்ளது. நிச்சயம் நீங்களும் அன்னைக்கு இனிப்பு வகை செஞ்சாலுமே, வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சாலுமே வேப்பம்பூ ரசம் வைக்கணும். வாழ்க்கையில் எல்லா சுவையும் கலந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த வேப்பம்பூ ரசம் வைக்கிறது, இனிப்பு வகை செய்கிறது. இதெல்லாம் அன்னைக்கு குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுபோல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா இந்த ஒரு தானத்தை செய்ய தவறாதீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தானம் அப்படின்னா மாதுளம் பழம் தானம் கொடுக்கணும். எந்த ஒரு பழத்தில் அதிகமாக விதை இருக்குதோ அதுபோல் பழத்தை தானம் கொடுக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். மாதுளம்பழம் செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் நிறைஞ்சது. அந்த பழத்தை நம்ம வாங்கி தானம் கொடுக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம், வாங்கிக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இதை முக்கியமாக ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வயதான முதியவர்கள் வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் உங்களால் கொடுக்க முடியலன்னா ஒரு 4-5 பழத்தை வாங்கி உரிச்சு போட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்திருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படி செய்யும்போது செவ்வாய் கிரகத்துக்குரிய கடவுள் முருகன் வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக தடங்கிக்கிட்டே இருக்குது, நிலம் வாங்க முடியல, இது போல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த வருஷம் வீடு வாங்கிடுவீங்க, நிலம் வாங்கிடுவீங்க. இந்த ஒரு தானம் கொடுக்கறதுனால ரத்த சம்பந்தமான எந்த ஒரு நோயும் உங்கள் குடும்பத்தினரை பாதிக்காது. இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள், வருஷத்தில் முதல் நாள் தானம் பண்ண போகிறீங்க மாதுளம் பழத்தை. அதனால் அவசியம் எல்லாரும் இதை தானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக கடலில் தோன்றியவள் மகாலட்சுமி. அதனால் கடலில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது. நம்ம வீட்டில் எப்போதுமே கல்லுப்பு நிறைஞ்சிருக்கணும். முக்கியமாக இது போல் வருடத்தில் கல்லுக்கு வாங்கி நம்ம உப்பு ஜாடியில் நிறச்சி வச்சிடணும். அடுத்ததாக வீட்டில் தாமரைப்பூ வாங்கி மகாலட்சுமி படத்துக்கு வைக்கலாம். நெல்லிக்கனி வாங்கி வீட்டில் மகாலட்சுமிக்கு படைக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அது கூடவே மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் அவசியம் வீட்டில் வாங்கி வைக்கணும். மஞ்சள் குங்குமம் ரெண்டும் நீங்கள் வருடப்பிறப்பு அன்னைக்கு வாங்கும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு மங்களகரமாக அமையும். எப்போவுமே மஞ்சள் தனியாக வாங்காமல் மஞ்சளோட சேர்த்து குங்குமமும் வாங்கிடுங்க. மஞ்சள் தூள் கிடைச்சாலும் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் வாங்கிறது ரொம்ப விசேஷம். விரலி மஞ்சள் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது, அதனால் விரலி மஞ்சள் வாங்கினாலும் ரொம்ப நல்லது. இப்படி வாங்கின இந்த 5 பொருட்களையுமே பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் வருடப்பிறப்பு அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும்.
மாதுளம் பழம் தானம் பண்ணுறதோட அஞ்சு வகையான பொருட்கள் வாங்கி பூஜையறையில் வச்சு புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வழிபடும் போது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ரொம்ப நாள் சுபகாரியம் தடைப்படுது அப்படிங்கிறவங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நல்லபடியாக முடியும். தொடர்ந்து அடுத்தடுத்து மங்கள நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதாக அமையும். தேவைக்கு அதிகமாகவே பண வரவு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.